للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين أما بعد உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள் மற்றும் இங்கு குழுவிற்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சலாமும் என்றென்றும் கொன்றிடாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த காலத்தில் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனுடைய வரையறை என்ன, அதனுடைய முறை என்ன, அதோடைய பல் என்ன, தடுக்கப்பட்டது என்ன என்றது தெரியவில்லை. எந்த ஒரு அமலை செய்தாலும் அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எவனுக்கும் தெரியவில்லை. அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய எஹ்திகாஃப். முதல்ல எஹ்திகாஃப்னா என்னன்னு வழங்கணும். அதாவது ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்வுக்காக அனைத்து விஷயத்தையும் விட்டுவிட்டு ஒரு இடத்தில் பள்ளிவாசலில் தடுப்பட்டு இருப்பதுக்கு தான் எஹ்திகாஃப் என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு அறையில் ஒரு ரூமில் அல்லாஹ்வுக்காக தடிப்பட்டு இருப்பதுக்கு எஹ்திகாஃப் என்று சொல்வார்கள். அந்த எஹ்திகாஃபுடைய நியத் என்னன்னு பார்த்தோம்னா, நவ்வைத்துல் எஹ்திகாஃபோ மா தும்து ஃபி ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, அல்லாஹ்விற்காக இந்த மஸ்ஜிதில் நான் நியத்து வைத்து எஹ்திகாஃப் இருக்கிறேன் என்று நியத்து செய்வது. சரி, இப்போ எஹ்திகாஃபுடைய ஷர்த்து, அதோடைய ஷர்த்து என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு ஆண் வந்து பள்ளிவாசல் இருப்பது தான் சிறந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து முதல்ல வந்து மக்கால இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம்ல எஹ்திகாஃப் இருக்கணும், அங்க முடியலையா? மதினால இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியில எஹ்திகாஃப் இருக்கணும், அங்கேயும் ஒரு நபரால முடியல. பைத்துல் முகத்தஸ்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸால ஒரு மனிதன் வந்து எஹ்திகாஃப் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த மூன்று இடத்துலயும் ஒருவனால எஹ்திகாஃப் இருக்க முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப தூரமா இருக்குன்னு பார்த்தா, அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐவேளை தொழுக நடக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் எஹ்திகாஃப் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து தொழக்கூடிய அறை ரூம்னு சொல்லி தனியா இருக்கும், அந்த ரூம்ல எஹ்திகாஃப் இருக்கணும். சில வீட்டில் வந்து அந்த மாதிரி தனியா ஒரு ரூம் அறை இருக்காது, அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரூம்ல வந்து தனியா எஹ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத்தை வைத்து எஹ்திகாஃப் இருக்கணும்னு சொல்லி ஷர்த்து சொல்றாங்க. அடுத்து வந்து இப்போ எஹ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர் வந்து வெளியே போக வர இருக்கலாமான்னு பார்த்தோம்னா, வெளியே போக எஹ்திகாஃப் இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து வெளியே போக வர இருக்கிறது வந்து கூடாது. ரெண்டு விஷயத்தை தவிர, மார்க்க விஷயத்திற்காக மட்டும் அவர் வெளியே போகலாம். இன்னொன்று என்னன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிர்பந்தமான சூழ்நிலை மட்டும் வெளியே போய் கொள்ளலாம். மார்க்க விஷயத்திற்காகனா எப்படி, உதாரணமாக பார்த்தோம்னா, இப்போ ஒரு நபர் வந்து மஸ்ஜிதில் எஹ்திகாஃப் இருக்காரு, அந்த மஸ்ஜிதில் வந்து ஐந்து வேளை தொழுகை நடக்கும். ஆனால் என்னன்னா, ஜும்மாவுடைய தொழுகை மட்டும் வேற ஒரு பள்ளியில் நடக்கும், இந்த பள்ளியில் நடக்காது. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஜும்மா தொழுகைக்காக வேண்டி அந்த நபர் வந்து வேற ஒரு பள்ளியில் போய் எஹ்திகாஃப் வந்து எஹ்திகாஃபுடைய நிலையில வந்து வேற ஒரு பள்ளியில் போய் தொழுதுட்டு வரலாம். அதே மாதிரி இக்கட்டான சூழ்நிலையும் வெளியே போகலாம். அப்படி எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு அந்த நபருக்கு எஹ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து ஒரு ஆபத்து வருது, தன்னுடைய உடலுக்கு வந்து ஏதாவது சேதம் ஏற்படுற மாதிரி ஒரு ஆபத்து வருதுன்னா, அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த மஸ்ஜித் விட்டு வெளியே போகணும், வெளியே போய்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, வெளியே போன உடனே வேறொரு மஸ்ஜித்ல போய் உடனே எஹ்திகாஃப் வந்து அங்க அப்படியே கண்டினியூ செய்யணுங்க, இதாங்க ஷர்த்து. அது மட்டும் இல்லாம, அடுத்து இப்போ உதாரணமா நீங்க ஒரு கேள்வி வைக்கலாம், எஹ்திகாஃப் அதாவது நோம்புல வந்து இந்த இது அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்குத, அதே மாதிரி எஹ்திகாஃப்ல இந்த விஷயம் அனுமதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்றது இருக்குதானா, அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதாவது எஹ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர் வந்து சாப்பிட்றது தூங்குறது கூட ஒரு அமல் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, எஹ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர் வந்து பேசுறதோ அமைதியை இருக்கிறது கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏதோ ஒரு திக்ரிலேயோ குரான் ஓதுறது, திலாவத் செய்யறது, இல்லைன்னா ஹதீஸ படிக்கிறது, இந்த மாதிரி உள்ள அமல்கள் வந்து ஈடுபட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து எஹ்திகாஃப முடிக்கக்கூடிய செயல், அதாவது எல்லா தொழுகையில எடுத்துக்கலாம், நோம்புல எடுத்துக்கலாம், எல்லா இதுலயும் முடிக்கக்கூடிய செயல் ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி எஹ்திகாஃப்லயும் முடிக்கக்கூடிய செயல் வந்து ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. ஒன்னு வந்து இந்திரியம் வந்து வெளியாகக்கூடிய ஒரு செயலை செஞ்சோம்னா எஹ்திகாஃப் முடிஞ்சிருங்க. இன்னொன்னு வந்து, நம்ம எஹ்திகாஃப்ல இருக்கும் பொழுது வைக்கக்கூடிய நீயத்தை வந்து தெளிவா வைக்கணும். இப்போ உதாரணமே, இப்போ ஒரு நபர் இப்படிதான், நான் இன்று இரவு எஹ்திகாஃப் இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சுக்காரு, நினைச்சிட்டு வந்து என்ன செய்யறாரு, இன்று ஒரு நாள் இரவு எஹ்திகாஃப் இருக்கேன்னு சொல்லி நியத்தை வச்சா, அவருடைய எஹ்திகாஃப் நியத்து வந்து எப்படி கணக்கிடப்படும்னா, இன்று ஒரு இரவும் நாளை பகல் வர கணக்கிடப்படும். அதனால வைக்கக்கூடிய நியத்து வந்து தெளிவா, இன்று இரவு மட்டும் நான் எஹ்திகாஃப் இருக்கேன்னு சொல்லி நியத்து வைக்கணுங்க. சரி, இவ்வளோ நேரம் எஹ்திகாஃபுடைய ஷர்த்து என்ன, அதனுடைய ஹுக்கும் என்ன, சட்டத்திட்டம் என்னன்னு பார்த்தோம். இந்த எஹ்திகாஃப் வைக்கிறதுனால என்ன பலன் பார்க்கலாம்.
இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நாள் நல்ல கவனிக்கணும், ஒரு நாள் இஃத்திகாப் வைக்கிறாரோ அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் தஆலா மூன்று பெரும் குழிகளை எனது திரையாக வைத்திருக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பாறையுடைய அகலம் எந்த அளவுக்குன்னு சொல்றாங்கன்னா, பூமிக்கும் வானத்திற்கும் மத்தியில் எந்த அளவுக்கு தூரம் இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு பாறையுடைய தூரமும் அகலமும் இருக்கும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இஃத்திகாப் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஒரு நாள் இஃத்திகாப் வைத்தா அவருக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா, இரண்டு ஹஜ் செஞ்ச நன்மையும் இரண்டு உம்ரா செஞ்ச நன்மையும் கிடைக்குதுங்க. ஆக வல்ல இறைவன் இந்த இஃத்திகாப் வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி 10 நாட்களிலும் இஃத்திகாப் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.